சுப்பிரமணிய சாமி எதை வேண்டுமானாலும் சொல்லுவார். அதை பற்றி அவர் சார்ந்திருக்கிற கட்சியும் அக்கறை காட்டுவது கிடையாது, பிற கட்சிகளும் அக்கறை காட்டுவது கிடையாது, பொதுமக்களும் அக்கறை காட்டுவது கிடையாது. எனக்கு அதற்கு மேலும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. அவர் கூட இதை போன்ற விஷயங்களை அக்கறையோடு சொல்கிறாரா, அல்லது பத்திரிகையாளர்கள் வந்துவிட்டீர்கள் என்பதற்காக ஏதாவது புதிராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாரா என்பது எனக்கு தெரியாது. சுப்பிரமணிய சாமியை பொறுத்தவரை நம்பகத்தன்மை என்பது அவ்வளவுதான். காவிரி டெல்டா பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மண்டலமாக அறிவிக்கப்படும், எப்படி பார்க்கறீங்க? முதலமைச்சர் அறிவிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார், நான் வரவேற்கிறேன். ஆனால் அதில் வந்து பெரிய விவாதங்களும் ஆலோசனைகளும் செய்யப்பட வேண்டும். வேளாண் மண்டலம் என்று அறிவிக்கப்பட்டால் அங்கு வேறு தொழில்கள் செய்வதற்கான அனுமதி உண்டா? வேறு தொழில்கள் செய்யலாம் என்றால் எதை போன்ற தொழில்களை செய்யலாம், எதை போன்ற தொழில்களை செய்யக்கூடாது, இதை வந்து முதல்ல அவங்க வந்து தொழில் சார்ந்த அறிஞர்களோடு, வேளாண்மை விஞ்ஞானிகளோடு, அரசின் உயர் அதிகாரிகளோடு, எதிர்கட்சிகளோடு முதலில் கலந்து பேசி அவர்கள் அதை அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் எதிரும் புதிருமான விளைவுகள் வந்துவிடும். விவசாயத்திற்கு தீமை தரக்கூடிய தொழில்கள், அந்த தொழிற்சாலைகளில் வந்து வருகிற கழிவுகளால் வேளாண்மை பாதிக்கப்படும் என்பவைகளை எல்லாம் கணக்கெடுத்து அவைகளுக்கான அனுமதியை மறுக்க வேண்டுமே ஒழிய பிற தொழில்களுக்கு வாய்ப்பு அளித்தால்தான் விவசாயிகள் வளமாக வாழ முடியும். அதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன குறையில இருக்கு, எதை தடை செய்யறது? அது எப்படி ஜனநாயக நாட்டில் எப்படி தடை செய்ய முடியும்? என்ன சர்வாதிகாரடா, என்ன பாராளுமன்றத்தை கலைச்சிட்டாங்களா? மோடி தன்னை வந்து ஜனாதிபதியாக அறிவித்து கொண்டாரா? அரசியல் சட்டம் இன்னும் இருக்குல்ல, அவளை எப்படி தடை கையெழுத்துக்கு தடை வாங்கணும்? அவங்களுக்கு சொல்லுங்க, அதெல்லாம் சாத்தியம் இல்லை என்பதை அவர்களுக்கு சொல்லுங்க. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிஞ்சை கருத்து பின்னடைவு முன்னடைவுலாம் வரதான் செய்யும். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுன்னு பழமொழி உண்டு. ஒரு பெரிய நாடு, நாங்கள் 7-8 மாநிலங்களில் ஆட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், சில மாநிலங்களில் எதிர்கட்சியாக இருக்கிறோம். இது இன்றைக்குன்னு இல்லை, பன்னெடுங்காலமாகவே இப்படி உண்டு. அதனால் அது ஒரு பெரிய விஷயம்.